பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி சண்டைக்கோழி அதோட சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். அடுத்து வந்து அதில் நான் சொன்ன அசில் தான் வந்து முக்கியமான இனம், அதாவது ப்ரீடுங்கிறது அசில். அதுலேயே சில ரகங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது வந்து சிறுவடை பெருவடைன்னு ரெண்டு கோழி இனங்கள் சொல்கிறாங்க. இது வந்து அசிலில் இருக்கக்கூடிய ஒரு ரகமாக தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பட் இருந்தாலும் அந்த பெருவடை கோழி இனங்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம சண்டைக்கோழி இனங்களால் வளர்க்கப்பட்ட ஒரு இனம். அதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னது மாதிரி அதோட வெளிப்புற தோற்றத்தை வச்சு தான் நிறைய அது வந்து ரகமாக நம்ம பிரிச்சுருக்குறாங்க. அது வெளிப்புற தோற்றம்னு பார்த்தீங்கன்னா அதோட இறகுகள் தான். சில கோழிகள் பார்த்தீங்கன்னா முழுமையாக கருப்பு இறக்கைகளை கொண்டிருக்கும், அது வந்து பேய் கருப்பு, அது மாதிரி நிறைய பேரில் சொல்கிறாங்க. அதே மாதிரி வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய இறக்கைகளுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. சாம்பல் நிறமாக, அது மஞ்சள் கலர், மஞ்சள் நிறமாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதாவது இந்த மாதிரியான கோழி இனங்கள் வந்து அசில்ங்கிற ஒரு ப்ரீட்லேருந்து வந்தது. இது வந்து பெருவிடை இனம்னு நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட இனமாக நம்ம சொல்கிறோம். இந்த பெருவிடை இனங்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னாக்கா வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது இந்த கோயம்புத்தூர் ஈரோடு அந்த பாகங்களில் அதிகமாக இருக்குது. இன்னொன்று இதிலேயே இருக்கக்கூடிய சின்ன சைஸ் கோழி இனங்கள், அது வந்து சிறுவிடை கோழி இனம்னு சொல்கிறோம். சிறுவிடை கோழி இனங்கள் வந்து மற்ற பாகங்களில் அதிகமாக இருக்குது. இந்த பெருவிடை கோழி இனங்கள் தான் வந்து நம்ம விளையாட்டுக்காக, அதாவது சண்டைக்காக வளர்க்கப்பட்ட கோழி இனங்கள். சிறுவிடை கோழி இனங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்கிறதுனால அது வந்து முட்டைக்காக வளர்க்கப்படுற கோழி இனங்களாக இருக்குது. இது வந்து இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. இந்த சிறுவிடை மற்றும் பெருவிடை கோழி இனங்கள் அசில் கோழியிலிருந்து வேறுபட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய இது இருக்குது. அந்த இதில் வந்து என்னென்னா இப்போ நம்ம எங்கள் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் சில ஆராய்ச்சிகள் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஆராய்ச்சியில் வந்து மரபுவியல் தன்மையாக இது வந்து அசில் கோழிகளிலிருந்து வேறுபட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்குறோம். அது மூலயமா வந்து சப்போஸ் இது வந்து வேறு கோழி இனமாக இருந்தால் இதை வந்து நம்ம பெருவிடை மற்றும் சிறுவிடை கோழிகள் வந்து அசில் கோழிகள் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம தனி இனமாக அங்கீகரிக்கிறதுக்குண்டான வேலைகளை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதுதான் வந்து கோழி இனங்களை பொறுத்த வரைக்கும் இது. அப்போது அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த கோழி இனங்கள், இந்த அசில் இனங்களில் வந்து ரகங்கள் அதோட நல்லதை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரியான கோழி இனங்கள் நம்ம வந்து பண்ணை முறையில் வளர்க்குறல, இது எல்லாமே வந்து நம்ம செல்லப்பிராணிகளாக வளர்க்கப்படுற கோழி இனங்கள். அப்படிங்கும்போது இதோட தன்மைகள், இதோட உற்பத்தி திறன் மற்றும் இதோட அமைப்பு, வெளிப்புற அமைப்பு, இது வந்து நல்ல முறையில் இருந்தால் தான் வந்து நல்ல கோழி இனங்களாக நமக்கு இருக்கும். அப்போது அந்த மாதிரியான கோழி இனங்களை எப்படி தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த மாதிரியான கோழி இனங்கள் முக்கியமாக நம்ம தேர்வு செய்கிறது எதை வச்சுன்னா அதோடைய வெளிப்புற தோற்றம், ரக்கை, அதோடைய அலகோட அமைப்பு, அதோடய கொண்டையோட அமைப்பு, இந்த இதை பொறுத்து தான். இதை எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வருங்கிற எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.